நான் வந்து அருகம்பில் ஜூஸ் போட்டு குடிக்க போகிறேன். அங்கே அருகம்பில் ஜூஸ் எப்படி போட்டு குடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது நிறைய நம்ம தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிக்கிறோம். இப்போ தான் அருகம்பில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகும். கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். அப்படி அப்படி இப்போ ஊறினோடனே கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்க. இப்போ கத்திரிக்கோலால் சின்ன சின்ன பொடியை அப்படியே நறுக்கிக்கணும். நறுக்கிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு தயாராக ரெடி பண்ணி வச்சுக்கணும். பொடி பொடியாக இப்போ நறுக்கினே இருக்கும். இப்போ நறுக்கி எடுத்துக்காச்சு. எல்லாம் அப்படியே நறுக்கிட்டு ஊறிக்கிட்டு இருக்கும். இப்போ அந்த மிக்சியில் போட்டு நிரப்பி ஜூஸ் அடிக்க போகிறோம். மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறோம். அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா ஜூஸ் வரும். இப்போ நம்ம அரைச்ச ஜூஸை இதில் கலக்கி ஊற்றி வச்சுக்கிறோம். இதை வந்து இப்போ வடிகட்டணும். வடிகட்டி பனங்கற்கண்டை மிக்ஸ் பண்ணி குடிக்க வடிஞ்சிட்டு ஜூஸ் இப்போ தயாராகிடுச்சு. இதில் பனங்கள் கண்டை மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இது வந்து பனங்கற்கண்டை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிட்டால் டேஸ்ட்டுக்காக மிக்ஸ் பண்ணுறோம். பனங்கற்கண்டை கரண்டி போட்டு நல்லா கலக்கி விடணும் அது கரையிறதுக்காக. கிளாஸில் ஊற்றி இது 4 கிளாஸ் வரும். வீட்டில் இருக்க 4 பேருக்கு திருச்சி அப்படியே குடிச்சு வேண்டியதுதான். காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும். இதை குடித்தோம்னா ரத்தம் சுத்தடையும், பிபி சுகர்லாம் கண்ட்ரோல் ஆகும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பும் சுறுசுறுப்பாக இருக்கும்.